2019 முதல் வாரம் மிகவும் பரபரப்பாகவே தொடங்கியிருக்கு. சட்டமன்ற கூட்டத்தொடர், ஜெயலலிதா மரணத்துல அதிமுக அமைச்சரே சந்தேகம் எழுப்பியது, விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்கள் கொண்டதா இருந்தது கடந்த வாரம். இந்த அரசியல் சூழல்ல திமுக தலைவர் ஸ்டாலினின் நகர்வுகள் எப்படி இருந்துச்சுன்னு விளக்குற ரீகேப் நிகழ்ச்சி தான் களத்தில் தளபதி. January 2 இந்த ஆண்டோட முதல் சட்டமன்ற கூட்டம் ஆளுநர் உரையோட தொடங்குச்சு. சாரி, அது ஆளுநர் உரை இல்லங்க, அனைத்து துறையிலும் தோற்றுவிட்ட அதிமுக அரசின் உரை. அதாவது எ டோட்டல் ஃபெயிலியர் ரிப்போர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கான காரணத்தையும் தெளிவா விளக்குறாரு. தமிழகம் முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு திட்டமும் அந்த உரையில இல்லங்க. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போதிலிருந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பற்றிய அறிவிப்புகள் பேரளவுல இருக்கிற மாதிரிதான் இந்த உரையிலும் இருக்கு. காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு நிரந்தர தலைவரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் ஒரு வார்த்தையும் இல்ல. மேகதாது அணை கட்ட அனுமதி அளித்த மத்திய அரசுக்கு ஒரு கண்டனமும் அதிமுக அரசு பதிவு செய்யல. ஸ்டெர்லைட் விவகாரத்துல அரசு கொள்கை முடிவு எடுக்கலைன்னு சொல்லி பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசு முகத்துல கரிய பூசிச்சு. அதுக்கு அப்புறமும் ஸ்டெர்லைட் ஆலயம் மூட அரசு ஆணை பிறப்பித்தது அப்படின்னு கூச்சம் இல்லாம குறிப்பிடுறாங்க. இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு பற்றியும் அந்த உரையில ஆளுநர் சிலாகிச்சு பேசியிருந்தார். சரி, முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போட்ட 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிற தகவல் எங்கேயும் குறிப்பிடல. அது சரி, நிறைவேற்றி இருந்ததானே சொல்ல முடியும். கஜா புயலுக்கு 15,000 கோடி நிவாரணம் கேட்டுச்சு மாநில அரசு. ஆனா மத்திய அரசு அறிவிச்சது வெறும் 1,146 கோடி ரூபாய். கேட்டதுல 10% கூட இல்ல. அப்படிப்பட்ட வஞ்சம் தீர்க்கும் மனப்பான்மை கொண்ட மத்திய அரசுக்கு பாராட்டு சொல்லி இருக்காங்க அந்த ஃபெயிலியர் ரிப்போர்ட்ல. 3 வருஷமா தோப்பூர் எய்ம்ஸ் திட்டத்தை கடப்புல போட்டுட்டு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னாடி நிதி ஒதுக்கியதுக்காக பாஜக அரசுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. இப்படி ஆளுநரின் அந்த உரையில மத்திய பாஜக அரசுக்கு ஜால்ரா தட்டும் சத்தம் தான் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாரு தலைவர் ஸ்டாலின். இப்போ சொல்லுங்க, இத டோட்டல் ஃபெயிலியர் ரிப்போர்ட்னு சொல்றதுல என்ன தப்பு? அப்படிப்பட்ட ஆளுநர் உரையை புறக்கணிச்சு திமுக மற்றும் எதிர்கட்சிகள் வெளிநடப்பும் செஞ்சாங்க. வெளிநடப்பு செய்ததற்கான காரணங்களை பொறுத்தவரையில், இந்த அரசு எல்லா நிலையிலும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. டோட்டலி ஃபெயிலியர் கவர்மெண்ட் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கஜா புயல் உதவித்தொகையாக இந்த அரசு கேட்ட தொகை, மத்திய அரசிடம் கேட்ட தொகை 15,000 கோடி ரூபாய். ஆனால் இதுவரையில் 1,500 கோடி ரூபாய் வரையில் கூட இந்த மத்திய அரசு இந்த தொகையை வழங்கவில்லை. ஸ்டெர்லைட் ஆலையை மூட உத்தரவு போட்டதாக இந்த எடுபடி அரசு சொல்லுகிறது. ஆனால் அதை திறக்க சொல்லி அண்மையில் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு போட்டிருக்கிறது. அதேபோல் மேகதாது அணை பிரச்சனை பொறுத்தவரையில் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அனுமதியை கூட திரும்ப பெற வேண்டும், அதை ரத்து செய்ய வேண்டும் என்று அழுத்தம் தர முடியாத நிலையில் இந்த கேடுகட்ட அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசோட ஃபெயிலியர் ரிப்போர்ட்டை பத்தி பார்த்தோம். இப்ப தமிழக அரசோட பிரேக் டவுன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட்டை பார்ப்போம். அதாவது நிலை குலைந்து போன அரசு நிர்வாகம் பத்தி பார்ப்போம். சமீபத்துல தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின ஒரு சம்பவம் நிர்வாக சீர்கேடு நடந்திருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. December 1 எய்ட்ஸ் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு சபதம் போட்டாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆனா 2 நாட்களுக்கு பிறகு சாத்தூர் அரசு மருத்துவமனையில கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV வைரஸ் இருந்த ரத்தம் ஏற்றப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அரசு மருத்துவமனையை நம்பி வந்த பெண்ணுக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்கு. இது அதிமுக அரசோட நிர்வாகத்தின் படுதோல்வியதான காட்டுதுன்னு சொல்றாரு தலைவர் ஸ்டாலின். ரத்தம் கொடுத்த அந்த இளைஞர் தற்கொலை செய்து இப்போ உயிரிழந்துட்டாரு. தொடக்கத்துல விளம்பரத்துக்காக நடவடிக்கை எடுத்தது போல பாவலா காட்டிய முதலமைச்சர் அதற்கு பிறகு இந்த விவகாரத்துல மௌனமா இருக்கிறாரு. ரத்த வங்கியில சேமிக்கப்பட்டிருக்கும் ரத்தங்களை மீண்டும் ஒரு முறை பரிசோதிச்சிருக்கணும், அதுவும் நடந்த மாதிரி தெரியல. இந்த அலட்சியத்திற்கு காரணமான சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மீதும் நடவடிக்கை எடுத்து டிஸ்மிஸ் செய்திருக்க வேண்டும். அதையும் செய்யல எடப்பாடி அரசு.
இந்த அதிர்ச்சி நீங்குவதற்குள்ள சென்னை மாங்காடு பகுதியில் ஒரு பெண்ணுக்கு அரசு கீழ்பாக்கம் மருத்துவமனையில் HIV ரத்தம் ஏற்றப்பட்ட விஷயம் அம்பலமாகியிருக்கு. தனக்கு நடந்த கொடூரத்தை வெளியில சொல்ல விடாம அந்த பெண்ணை மிரட்டியும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது சுகாதாரத்துறை எப்படி செயலிழந்து இருக்குதுன்னு புரியுதா? அந்த துறை மட்டும் இல்ல, அதிமுக அரசு நிர்வாகத்துல முற்றிலுமாகவே நிலை குலைந்துதான் போயிருக்கு. இதைத்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாரு. அது கூடவே அரசு மருத்துவமனையில நடந்திருக்கும் இந்த சம்பவங்களால மக்கள் மத்தியில அரசு மருத்துவமனைகள் மேல ஒரு அச்சம் எழுந்திருக்கு. அதை சரி செஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த அச்சத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். தன் வாழ்நாளில் பாதி நாட்களுக்கும் மேல சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து மக்கள் பணி செய்தவர் தலைவர் கலைஞர். பேர ஆர்வத்துடனும் துடிப்புடனும் அவர் செயல்பட்ட அதே சட்டப்பேரவையில கலைஞருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கலைஞர் மறைவுக்கு பிறகு பல துறையினரும் புகழ்வணக்க கூட்டங்கள் நடத்தினாங்க. சட்டப்பேரவையில நடந்த இரங்கல் தீர்மானமும் கலைஞருக்கு நடத்தப்பட்ட புகழ்வணக்க கூட்டம் போலவே இருந்துச்சு. சட்டப்பேரவை தலைவர் தனபால், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கலைஞரின் பெருமைகளை புகழ்ந்து பேசியிருந்தாங்க. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்கள் தனக்கு இரண்டாம் உயிர் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அப்படின்னு கண் கலங்கி உடைந்து அழுதிருந்தார். உடனிருந்த தலைவர் ஸ்டாலின் அவரை தேத்தி ஆறுதல் சொன்னார். அந்த உணர்வு பூர்வமான தருணங்கள் பார்ப்பவர்களை கண்கலங்கவும் வச்சது. கோட்டம் முதல் குமரி வரை நவீன தமிழகத்தை கட்டமைத்த கலைஞரின் பெருமைகளை சட்டப்பேரவையில் போற்றி பேசிய அனைவருக்கும் கலைஞரின் மகன் என்ற முறையிலும் திமுகவின் தலைவர் என்ற முறையிலும் நன்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். சட்டப்பேரவை கூட்டத்தில் விவசாயிகள் மற்றும் டெல்டா மக்கள் நலன் சார்ந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தார் ஸ்டாலின். கஜா புயலால் பாதிக்கப்பட்டு நிலை குலைந்து கிடக்கிற டெல்டா மாவட்ட மக்கள் கிட்ட கடனுக்கான தவணையை கட்ட சொல்றதை விட மனிதாபிமானமற்ற செயல் எதுவும் இருக்க முடியுமா? வங்கிகள் அப்படி நடந்துக்கிறதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை முன்வைத்த தலைவர் ஸ்டாலின் அம்மக்கள் மீண்டு வர உதவும் வகையிலும் அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் விவசாய கடன், மீனவர்கள் படகுகள் வாங்க பெற்ற கடன், மகளிர் சுய உதவி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறார். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நானும் அதைத்தான் வலியுறுத்துகிறேன், வற்புறுத்துகிறேன். ஆக தேசியமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கிகளில், கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடனை விவசாயிகளை பொறுத்தவரையில் இந்த அரசு தள்ளுபடி செய்வதற்கு முன்வர வேண்டும். ஆக விவசாயிகளுடைய கடன் மட்டுமல்ல, மாணவர்கள் தங்களுடைய கல்விக்காக வாங்கியிருக்கக்கூடிய வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன், பெண்கள் மகளிர் சுய உதவி குழுவினருக்காக வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன், நம்முடைய மீனவர் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் படகுகளுக்காக வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன், ஆக இந்த கடன்கள் முழுமையாக நம்முடைய அரசு ரத்து செய்வதற்கு முன்வர வேண்டும். அதேபோல விளைநிலங்கள் வழியா உயர்மின் அழுத்த கோபுரங்களை கொண்டு செல்லக்கூடாதுன்னு விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வந்து கைதான 300க்கும் மேற்பட்ட விவசாயிகளை நேரில் சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டிருந்தாரு தலைவர் ஸ்டாலின். அவங்க கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து உடனடியாக முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்துல மர்மம் இருக்கிறதா புதிய சர்ச்சையை கிள்ளி போட்டிருக்கிறாரு சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம். ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பின்னணியில இருக்கும் மர்மம் பற்றி ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு ஆளுங்கட்சி அமைச்சர். ஜெயலலிதா மரணத்துல மர்மம் இருக்கிறது தெரிஞ்சுதான் முதல் நாள் தொட்டு சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு திமுக வலியுறுத்தி வந்தது. நாட்டின் முதலமைச்சரையே காக்க முடியாத அரசு எப்படி நாட்டு மக்களை காக்க போகுது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். மறைந்த முன்னாள் முதலமைச்சர்
அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மரணத்தில் மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது என்று சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களே பகிரங்கரமாக ஆக்ரோஷமாக ஆத்திரமாக ஆவேசமாக பத்திரிகையாளரிடத்தில் பேட்டி தந்திருக்கிறார். இதனால்தான் நாங்கள் அவர் இறந்த உடனேயே திமுக கழகத்தின் சார்பில் இது குறித்து உடனடியாக சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று நாங்கள் அப்பொழுதே எடுத்துச் சொன்னோம். எனவே அதை தொடர்ந்து இப்பொழுது வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். கலைஞரின் மறைவை அடுத்து திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கு இந்திய தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் திருவாரூர் சேர்த்து மொத்தம் 20 தொகுதிகள் காலியாக இருக்கும் நிலையில திருவாரூருக்கு மட்டும் தேர்தல் அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். திருவாரூர் தவிர மற்ற 19 தொகுதிகளும் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள். அதையெல்லாம் விட்டுட்டு திமுக வெற்றி பெற்ற தொகுதியில மட்டும் தேர்தல் அறிவிச்சிருக்கிறதன் பின்னால இருக்கும் உள்நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. திருவாரூர் மாவட்டம் கஜா புயலால பாதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிப்பால் நிவாரண பணிகளுக்கு எந்த தடையும் இல்ல, வழக்கம் போல நிவாரண உதவிகள் செய்யலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இதை விட பட்டப்பகல் மோசடி செய்ய முடியுமான்னு கேக்குறாரு தலைவர் ஸ்டாலின். அது மட்டும் இல்ல, கஜா புயல் நிவாரண நிதியாக 1500 கோடி ரூபாயை டிசம்பர் 31 அறிவிக்குது மத்திய அரசு. சில மணி நேரத்திலேயே திருவாரூர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகுது. இதையெல்லாம் பார்க்கும்போது மத்திய அரசு செய்யும் சூழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையமும் துணை போகுதா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருப்பதா அறிவிச்சிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். எந்த சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தேர்தலை சந்திக்க திமுக எப்போதுமே தயாராக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையுடன் பூண்டி கலைவாணன் அவர்களை வேட்பாளராக அறிவிச்சாரு தலைவர் ஸ்டாலின். அதே நேரம் கஜா புயலால திருவாரூர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில தேர்தலை நடத்துவது மக்களை மேலும் சிரமப்படுத்துற மாதிரி இருக்கும். தேர்தல் வெற்றி என்பதை தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரண உதவிகள் தடைபடக்கூடாது அப்படிங்கறதுதான் முக்கியம். அதனால தேர்தலை தள்ளி வைக்கணும்னு கோரிக்கை வச்சிருந்தாரு. திமுக மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளும் இதே கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் வச்சிருந்தாங்க. ஆனா அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் தேர்தல் கண்டிப்பா ரத்தாகிடும்னு முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வேட்பாளரை அறிவிக்காமலேயே இருந்தாங்க. அதே போல இப்ப தேர்தலும் ரத்தாயிடுச்சு. இப்போ சொல்லுங்க, மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறதா திமுக தலைவர் சந்தேகம் எழுப்புறது நியாயம் தானே? திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிட திமுக பயப்படுவதாக டிடிவி தினகரன் விளம்பரத்துக்காக சொல்லியிருந்தார். மக்களை சந்திக்க பயந்து 20 ரூபாய் டோக்கன் கொடுத்தவங்கலாம் திமுகவை பத்தி பேசுறதான் இங்க காமெடி. ஆனா டிடிவியின் இந்த கருத்துக்கு தலைவர் ஸ்டாலின் கெத்தா ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு, அதை நீங்களே பாருங்க. பயந்துட்டோம்மா, யார் சொன்னது? டிடிவி தினகரன். அவர் மேல ஏற்கனவே ஃபெரா கேஸ் இருக்கு, சிபிஐ விசாரணை அந்த கேஸ் இருக்கு, அமலாக்கத்துறை கேஸ் இருக்கு. சின்னத்துக்காக லஞ்சம் கொடுத்தாரு அப்படிங்கறத டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கு. ஆக அதுக்கு அவர் பயந்துகிட்டு இருக்கலாம். ஆர்கே நகரில் அவர் எப்படி வெற்றி பெற்றார், 89 கோடி ரூபாய். ஆக ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த நேரத்தில் அதில் வந்து யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிறது வருமான வரித்துறையே வெளிப்படையாக வெளியிட்டிருக்கு. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, இன்றைக்கும் ஆர்கே நகரில் வந்து அவர் எம்எல்ஏ தினகரன் சொல்ல மாட்டாங்க, 20 ருபீஸ் தினகரன் தான் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து திமுகவை பார்த்து பயந்துட்டு இருக்குன்னு சொல்றது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. அறக்கட்டளை சார்பாக பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு சிறப்பு போட்டிகள் நடத்தப்பட்டது. அந்த போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் பங்கேற்று தலைவர் ஸ்டாலின் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மாணவர்கள் அவருடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தாங்க. அதே போல சட்டப்பேரவை நடவடிக்கைகளை பார்க்க வந்திருந்த கோவை இன்ஃபன்ட் ஜீசஸ் பள்ளி மாணவ மாணவியருடனும் கலந்துரையாடினார். மாணவர்களும் அவருடன் பேச மிகுந்த ஆர்வம் காட்டியிருந்தாங்க.
அடுத்த தலைமுறையும் தலைவர் ஸ்டாலின் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு இந்த இரண்டு நிகழ்வுகளும் எடுத்துக்காட்டு. உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் அரசியல் நிச்சயமாக மாணவரிடத்தில் பேசாமல் போனால் அது அவ்வளவு சரியாக இருக்காது. ஏனென்றால் இன்றைக்கு அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய எங்களை விட மாணவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இப்போது அதிகமான அரசியலை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் மறைத்திட முடியாது. ஆக நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு மத்தியில் ஒரு ஆட்சி, மாநிலத்தில் ஒரு ஆட்சி, ஆக இந்த இரண்டு ஆட்சிகளும் எந்த நிலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். தனிப்பட்ட முறையில் எதையும் நான் விமர்சித்து பேச விரும்பல. ஆட்சியினுடைய தன்மையை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையிலே வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் எந்த நிலையில இருந்துட வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யக்கூடிய நிலையில நிச்சயமாக உங்களுடைய அந்த உணர்வு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆக அதை மனதிலே வைத்துக் கொண்டு அதற்கேற்ற வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும். தேர்தல் அறிவிப்பு, தேர்தல் ரத்து என அரசியல் சூழ்ச்சி பின்னல்களோட தொடங்கி இருக்கு இந்த ஆண்டு. எந்த சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, திமுகவின் வெற்றிய அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பண பலத்தால பறிக்க நினைப்பவர்களின் பகல் கனவு சூரிய ஒளி அளிக்கும் அப்படின்னு தலைவர் ஸ்டாலின் சூளுரைச்சிருக்கிறாரு. 2019 திமுகவுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கும் விடியலை தரும் ஆண்டாக அமையப்போகுது. இனி வரும் ஒவ்வொரு நாளும் தமிழக அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இருக்கும். அதுல தலைவர் ஸ்டாலினின் செயல்பாடு அனல் பறக்கும். இனி வரும் வாரங்கள்ல அதை தொடர்ந்து பார்ப்போம். இது களத்தில் தளபதி.